வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நவம்பர் 12 தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மறுநாளும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்த நிலையில் தமிழகத்தில் தீபாவளி மறுநாள் பொது விடுமுறை என தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவித்திருந்தார். இதனிடையே தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாள் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் கோரிக்கை குரல் எழுந்தது. இந்த நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் தீபாவளிக்கு அடுத்த நாளான நவம்பர் 13 தேதி அரசு பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக புதுவை முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதனால் அரசு ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் காலாப்பட்டு பகுதியில் முன்பு குடியிருப்புகள் இல்லை என்பதால் இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. தொழிற்சாலையை சுற்றி சுனாமி குடியிருப்பு கிராமங்கள், நவோதயா வித்யாலயா, சட்டக்கல்லூரி, பிம்ஸ் மருத்துவமனை என முக்கிய கல்வி நிறுவனங்கள் உள்ளன. அத்துடன் தொழிற்சாலையை சுற்றிலும் 5000 குடியிருப்புகள் உருவாகியுள்ளன. இதுபோன்ற சூழ்நிலையில் அங்கு தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. உடனடியாக அந்த தொழிற்சாலையை மூட வேண்டும். இது தொடர்பாக கவர்னர் பரிந்துரை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதம் இல்லா சட்டப்பேரவையாக மாற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் அங்காளன், ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் அரசு செயலாளர் மணிகண்டன், சட்டப்பேரவை செயலர் தயாளன், தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் மோகன்குமார், தேசிய தகவல் மைய அதிகாரி கோபி சுவாமிநாதன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவை காகிதம் இல்லா சட்டப்பேரவையாக மாற்றுவதற்கு விரைந்து தொடர் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் இப்பணிகளை முடித்து காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக செயல்படும் வகையில் பணிகளை முடிக்க வேண்டும் என சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காலாப்பட்டு மருந்து கம்பெனி 1986 அப்போதைய காங்கிரஸ் முதல்வர் ஃபரூக் மரைக்காயர் காலத்தில்தான் துவங்கப்பட்டது. நிலைமை இப்படி இருக்க பாஜக அரசுதான் அதற்கு அனுமதி கொடுத்தது என நாராயணசாமி கூறியிருப்பது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். நாட்டை தலைநிமிரச் செய்த பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி செய்யும் பாஜக கட்சியின் நற்பெயரை கெடுக்க நாராயணசாமிக்கு வேறு காரணங்கள் கிடைக்கவில்லை. அதனால் இந்த துயர சம்பவத்தை அரசியலாக்கி வரும் எம்பி தேர்தலிலும் ஆதாயம் தேட பார்க்கிறார். அவர் எவ்வாறு முயற்சித்தாலும் பாஜாவின் புகழையோ அது நாட்டு மக்களுடன் கொண்டுள்ள தொடர்பையோ ஒரு நூலிழையை கூட பிரித்துவிட முடியாது. காலாப்பட்டு தொழிற்சாலை விபத்து சம்பந்தமாக புதுச்சேரி அரசும் கவர்னரும் மிக விரைவான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குட்டையை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தவர் சந்திர பிரியங்கா, அவரது செயல்பாடுகளில் அதிருப்தி தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமியால் அவரது பதவி பறிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் இவருக்கும் அவரது கணவர் சண்முகத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் சந்திர பிரியங்காவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது கணவர் சண்முகம் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுவை போலீஸ் டிஜிபி ஸ்ரீனிவாசை சந்தித்து சந்திர பிரியங்கா புகார் தெரிவித்தார். இந்த நிலையில் சந்திர பிரியங்கா தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து கேட்டு காரைக்கால் குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கணவருடனான சந்திர பிரியங்காவின் மோதல் தற்போது விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வரை சென்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் நில அளவை துறையில் காலியாக உள்ள கள சர்வேயர்,
கட்டட வரைபடவியலாளர், டிராப்ட்ஸ்மேன், சுற்றுலா துறையில் சுற்றுலா உதவியாளர் பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள சர்வேயர், டிராப்ட்ஸ்மேன் பணிக்கு காலையிலும் சுற்றுலா உதவியாளர் பணிக்கு மதியத்திலும் தேர்வு நடக்கின்றது. நில சர்வேயர் பணியில் 27 இடங்கள், டிராப்ட்ஸ்மேன் பணியில் 12 இடங்கள், சுற்றுலா உதவியாளர் பணிக்கு 5 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. புதுச்சேரி ஜவஹர் நவோதயா பள்ளி முதல்வர் கண்ணதாசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெரிய காலாப்பட்டில் மத்திய அரசு கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் அறிவியல் மற்றும் வணிகவியல் பிரிவுகள் காலி இடங்களில் சேர்வதற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் 7ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது. நிர்வாக காரணங்களுக்காக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நவம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கார் பரிசாக விழுந்திருப்பதாக கூறி ரூபாய் 17.57 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் குறிப்பிட்ட இணையதள செயலியில் பிரபல நிறுவனத்தின் பொருள்களை வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள இவருக்கு கடந்த சில நாள்களுக்கு முன்பு அவரது கைபேசிக்கு அதிக பொருள்கள் நிறுவனத்தில் வாங்குவதால் அதற்கான குழுக்களில் கார் பரிசு விழுந்திருப்பதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஐயப்பன் பேசியுள்ளார். உடனே பரிசுக்கான காரை பெறுவதற்கு காப்பீடு, பதிவு செலவு என ரூபாய் 17.57 லட்சத்தை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு மர்ம நபர்கள் கூறியதை உண்மை என நம்பிய ஐயப்பன் அவர்கள் கூறிய வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு கார் அனுப்பவில்லை. இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஐயப்பன் இது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காட்டாமணி குப்பத்தைச் சேர்ந்தவர் ஞான வசந்தனின் மகன் ஞான சித்தார்த்தன். இவர் வில்லியனூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிடெக் ஐடி முதலாம் ஆண்டு சேர்ந்து படித்து வந்தார். இவரது மகன் நேற்று முன்தினம் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்ற நிலையில் மாலையில் வீடு திரும்பவில்லை. இதனிடையே ஞான சித்தார்த்தன் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த ரயில் என்ஜின் முன்பகுதி மோதி தூக்கி வீசப்பட்டு தலையில் காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாகவும், அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் ஞான வசந்தனுக்கு கல்லூரியிலிருந்து தகவல் வந்தது. இதையடுத்து அவர் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது ஞான சித்தார்த்தன் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் அவரது பெற்றோர்கள் கதறி அழுதனர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பிறந்தநாள் விழா வருகின்ற 11ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு வகையான பேனர்களையும் கட் அவுட்களையும் வைத்து அசத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் உள்ள முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தங்க தேர் இழுத்தனர். இந்த சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், வி பி ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4வது முறையாக கடல்நீர் செந்நிறமாக மாறிய சம்பவம் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 4வது முறையாக புதுவை கடல் செந்நிறமாக காட்சி அளிக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் முறையாகவும், 19ஆம் தேதி 2வது முறையாகவும், கடந்த 1ஆம் தேதி 3வது முறையாகவும் கடல் செந்நிறமாக காட்சி அளித்தது. கடலில் ஏற்பட்டுள்ள நுண்ணுயிர்கள் பெருக்கத்தால் இந்த மாற்றம் ஏற்படுவதாக ஏற்கனவே கடல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தார். இருப்பினும் புதுவையில் அடிக்கடி கடல் நீர் செந்நிறமாக மாறும் சம்பவம் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அரசு முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவமனை மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இங்கு தினசரி 3000க்கும் அதிகமான நோயாளிகள் சிகிச்சைக்கு வருகின்றனர்.
குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் ஒவ்வொரு மாதமும் மருத்துவரை சந்தித்து அந்த மாதத்திற்கான மருந்து மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி செல்வார்கள். நேற்று 300 மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவரை சந்தித்த பிறகு அங்குள்ள மருந்தகத்தில் மருந்து வாங்க 300 மீட்டர் நீளத்திற்கு வரிசையில் காத்திருந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரவி வருகிறது. ஆரோவில்லில் உள்ள யாத்ரா டாக்கீஸ் மற்றும் ஹரிராம் பிலிம்ஸ் இணைந்து வழங்கிய மாற்றம் குறும்படத்தை திரைப்பட இயக்குனர் ஹர்ஷத் கான் மற்றும் கந்தா ரோபோ ஆகிய இருவரும் வெளியிட்டனர். இந்த குறும்படம் சர்வதேச குறும்பட விழாக்களில் 22 விருதுகளை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆரோவில் யாத்ரா கலையரங்கில் நடந்த இந்த விழாவில் டாக்டர் பிரியதர்ஷினி வரவேற்புரை வழங்கினார். குறும்பட இயக்குனர் யாத்ரா ஸ்ரீனிவாசன், ஒளிப்பதிவாளர் ராஜாராம் மற்றும் குறும்பட நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் குப்பை இல்லாத வளாகம் துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி NSS மற்றும் மேரி லைஃப் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மேரிலை நோடல் அலுவலர் ஷகீலா வரவேற்றார். கல்லூரி முதல்வர் ராஜி சுகுமார் தலைமை தாங்கினார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கழிவுகளை தரம் பிரிப்பது குறித்து விளக்கினார். சுகாதார அலுவலர் பிரீதா, ஜீரோ வேஸ்ட் புதுச்சேரி நிறுவனர் ரவிச்சந்திரன், ஸ்டார் அறக்கட்டளை இயக்குனர் ஜாய் பிரியா, ஒருங்கிணைப்பாளர் சத்யஜித் கோபி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். ஜீரோ வேஸ்ட் புதுச்சேரி ஸ்டார் அறக்கட்டளை மூலம் கல்லூரிக்கு கழிவுகளை பிரிக்கும் தொட்டிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. முனைவர் மலர்விழி நன்றி கூறினார். NSS திட்ட அதிகாரி ஆரோக்கிய மேரி ஒருங்கிணைத்தார். வில்லியனூரில் நடைபெற்ற உலக ஆயுர்வேத தின விழிப்புணர்வு பேரணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆயுர்வேத மருத்துவ இயக்குநரகம் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் தொடங்கியது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். பேரணி மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆயுஷ் மருத்துவமனையை வந்தடைந்தது. பேரணியில் ஆயுர்வேத மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்த பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆயுர்வேத மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான மோதல் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. ஹமாஸ் கடந்த அக்டோபர் 7 முதலில் தாக்குதல் நடத்திய நிலையில் பலரையும் பிணைய கைதிகளாகவும் பிடித்து சென்றனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் இறங்கிய இஸ்ரேல் காசா மீது சரமாரி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் அந்த பிராந்தியத்தில் பல வாரங்களாகவே பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 5 மிக கனமழையும் 14 கனமழையும் பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து உள்ளது. இதுகுறித்து வெளியான அறிக்கையில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது. 7/11/2023 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அணியில் வாய்ப்பின்றி இருக்கும் புவனேஸ்வர் குமாருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு அளிக்க PCCI முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த ஓராண்டாக மோசமான ஃபார்மில் இருந்த புவனேஸ்குமார் தற்போது உச்சகட்ட ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறார். PCCI நடத்தும் உள்ளூர் T20 தொடரான சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் உத்தரப்பிரதேச அணிக்காக ஆடி வரும் புவனேஸ்வர் குமார் விக்கெட் வேட்டையாடி வருகிறார். அதைவிட முக்கியமான விஷயம், பந்தை அபாரமாக ஸ்விங் செய்ய துவங்கிவிட்டார். அதில்தான் அவருக்கு முன்பு சிக்கல் இருந்தது, அதை தற்போது சரி செய்து விட்டார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.